ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு லேடி ஸ்பெஷல். நான் சத்யா. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி சூடுகள். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்க நேம் திவ்யா ஜெயபாலன். இவங்க சென்னையில் இருக்காங்க. சோப் மேக்கிங், அதாவது ஹோம்மேட் சோப்ஸ் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கள பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம்மேட் சோப்ஸ் அப்படின்னாவே இது கெமிக்கல் ஃப்ரீ, அதாவது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காங்க, ஸ்கின் ஃப்ரெண்ட்லியும் கூட. நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இவங்களுக்கு வந்திருக்கு. இந்த சோப்ஸ்லாம் நம்ம எப்படி வாங்கலாம், அவங்கள பற்றி நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய் திவ்யா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சத்யா, ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஃபேமிலி பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான், ஹஸ்பண்ட், அப்புறம் வந்து பாப்பா, மூணு பேரும் தான். ஹஸ்பண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காரு. பாப்பா வந்து 2.5 இயர்ஸ் ஆகுது. பிஸ்னஸ் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து சோப் மேக்கிங்கில் எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, நான் வந்து சாய்பாபாவோட டிபியூட்டி. நான் வந்து படித்து முடிச்சோடனே எனக்கு வந்து 6 மந்த்ல மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் ஜாப்புக்கும் போக முடியல. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, ஓகே நம்ம வந்து ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தது. அதனால் வந்து சரி நம்ம சோப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தேர்ஸ்டே அப்போ ப்ரே பண்ணப்போ எனக்கு வந்து சோப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்தது. அப்படி தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. உங்கள் ஹாபீஸ்லாம் என்னென்ன, ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? ஹாபீஸ், புக்ஸ் படிப்பேன், அதுக்கப்புறம் வந்து டிவி பார்ப்பேன், அப்புறம் பாப்பாவை பார்த்துக்கிறது. அவ்வளோதான் ஹாபீஸ்லாம், ஒன்றும் பெருசாக இல்லை. எங்களுக்கு சோப்ஸ் வேணும்னா எப்படி உங்கள்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து இப்போ காண்டாக்ட் பண்ணணும்னா வந்து எஃபியில் வந்து என்னோடய நேம் வந்து திவ்யா ஜெயபால், THVYA JAYABAL, திவ்யா ஜெயபால். நீங்கள் காண்டாக்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் எனக்கு மெசேஜ்னர் மூலயமா உங்களுக்கு சோப் வேணும்னா நீங்கள் பிங் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் வந்து யாஷ்வி ஹெர்பல் ஹோம்மேட் சோப்ஸ்னு சொல்லி எஃபியில் ஒரு பேஜ் இருக்குது, அதுவும் என்னோடது தான். நீங்கள் வந்து அதிலே எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சோப்ஸ் எந்த சோப்ஸ் வேணுமோ கேட்டிங்கன்னா நான் பண்ணி கொடுப்பேன். சோப் மேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உங்களை யார் மோட்டிவேட் பண்ணாங்க? கண்டிப்பாக மோட்டிவேஷன் பண்ணது எங்கள் அம்மா ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாங்க. என்னென்னா, உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ செய், நல்லா வரும், எனக்காக டெய்லி ப்ரே பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகும், எதுவும் கவலைப்படாத, நீ நல்லா நேர்மையாக செய்கிறன்ற போது கண்டிப்பாக பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா தான் பேக் போனாக எனக்கு இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணது ஃபுல்லாகவே. டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சோப் நீங்கள் மேக் பண்ணுறீங்க திவ்யா? நான் வந்து என்னென்ன சோப்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆரஞ்ச் சோப்ஸ் பண்ணுறேன், அப்புறம் வந்து டர்மரிக், அப்புறம் வந்து நீம் சோப், அப்புறம் பப்பாயா சோப், அப்புறம் வந்து சார்கோல் சோப், அப்புறம் வந்து பீட்ரூட் சோப், அப்புறம் நலங்கு மாவு சோப். இது மட்டும் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. இல்லை, எங்கள் சோப்ஸில் வந்து நாங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அது பண்ணுறோம். கெமிக்கல்ஸ் எதையுமே சோப்ஸில் ஆட் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு பிளான் சோப்ஸில் என்ன இருக்குன்னா, ஓட்ஸ் வச்சு ஒரு சோப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. அப்புறம் வந்து டொமேட்டோ வச்சு சோப் பண்ணலான்ற ஐடியா இருக்குது.
அப்புறம் லெமன் சூப் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. அப்புறம் கேரட் வச்சு சூப் பண்ணலான் இருக்கு. இதெல்லாமே இப்போது யோசிச்சிட்ருக்கேன், இன்னும் பண்ணலை. உங்களை மாதிரி உமன் ஆண்டர்பிரனருக்கு நீங்கள் சொல்கிற மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ்? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற நினைக்கிறேன் வந்து உமன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது வீட்டிலேருந்து செய்கிறதுக்கு, ரொம்ப வந்து பைசா வந்து இதில் போடாமல் ஒரு ஒரு 10 ரூபீஸ் நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 ரூபீஸ் போட்டால் கூட நம்மளால் பெஸ்ட்டு என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். மணி வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் கம்மியாக போட்டு உங்களுக்கு முடிஞ்சதான் நீங்கள் செஞ்சு அதில் வந்து பெனிஃபிட் ஆக பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மணி எவ்வளோ வேணாலும் அதில் போட்டுக்கலாம். ஸோ வந்து நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து சின்ன சின்னதாக நம்ம ஆரம்பிக்கணும் ஒன்னொன்றத்துலேயும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு யோசிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே ரொம்ப ஐ மீன் எஃபர்ட் மட்டும் போட்டு நம்மளோட உழைப்பை போட்டு ரொம்ப நம்ம வந்து மணி செலவு பண்ணலன்னா கூட கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லா பிக் ஆகும். ஃபேமிலி ஆஸ் வெல் அஸ் யுவர் பிஸ்னஸ்க்கு எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படி மேனேஜ் பண்ணுறேன் பிஸ்னஸ் ஃபேமிலி அப்படின்னா, அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. பாப்பாவை கவனிச்சுட்டு ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப தான் வந்து சூப்ஸ் மேக் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியல. சோப்ஸோட யூசஸ் என்னென்னு எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆரஞ்சு சூப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணும், ஒயிட்னிங் பண்ணும். ஸ்கின் வந்து எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு நல்லா பார்க்கவே நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நலங்கு மாவு சூப். நலங்கு மாவு வந்து இப்போ நம்ம வந்து நலங்கு மாவு பவுடர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வீட்லேயே வந்து நான் ஒரு 10 to 15 ஐட்டம்ஸ் வச்சு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருப்பேன், அரைச்சி வச்சுருப்பேன். அது வந்து சில பேர் வந்து நம்மளுக்கு பூசி குளிக்கிறதுக்கு அந்த டைம் எடுக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் வந்து அதை சூப்ஸாக நான் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பப்பாயா சூப்பு. நம்ம பப்பாயோட ஃப்ரெஷ் பல்ப் எடுத்து அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணி அதில் சில சில ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து அதுவும் சூப்ஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஆலோவேரா. ஆலோவேரா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லு, ஐ மீன் இந்த ஷாப்ஸில் விற்கிற ஜெல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்லேயே நான் வந்து நாங்கள் வளர்க்குறோம். ஸோ அந்த அதை வந்து அதை வச்சு தான் பண்ணுறோம். எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான இது தான், எதுவுமே கெமிக்கல்ஸும் இல்லைனா வந்து கடையில் இருக்கிற ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி அதில் ஏதாவது பேஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே எங்கள் சோப்ஸில் வந்து எந்த கெமிக்கலுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து டர்மரிக். டர்மரிக் வந்து நம்மளுக்கு இந்த கொரோனா டைமில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது என்னென்னா இப்போ வந்து நம்மளுக்கு என்னது இந்த மாதிரி டர்மரிக்கு நீம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி கிருமி தொற்று கிருமிலேருந்து நம்மளுக்கு பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஐட்டம் டர்மரிக், அதனால தான் வந்து ஐடியா வந்தது டர்மரிக் சோப் பண்ணணும்ட்டு. அதே மாதிரி நீமும் அதே மாதிரி தான். நீம் சோப்பு எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து இந்த இப்போது இந்த கொரோனா டைம் இல்லை இந்த மாதிரி தொற்றுக்கிருமி இந்த மாதிரி டைமில் நம்ம என்னென்னா தண்ணியில் வந்து வேப்பிலையை வந்து போட்டு வச்சு அதை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து குளிக்கிறது அந்த மாதிரி முறையெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஹேண்ட் வாஷும் வந்து இப்போ நீம் ஹேண்ட் வாஷ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கும் நல்லது அப்படின்றதுனால நான் செஞ்சாதேன் அந்த சூப் அது பண்ணிகிட்ருக்கேன். இப் நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட். பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட்டில் நம்ம சோப் யூஸ் பண்ணுறது ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும், நம்மளுக்கு ஒயிட்னிங் ஆகும், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து சுருக்கம் ஏற்படாது நம்ம ஸ்கின்னில், பார்க்கவே நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின் நல்லா. அப்புறம் வந்து சார்கோல். அப்புறம் சார்கோல் சூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பிக்மெண்டேஷன் நம்மளுக்கு முக்கியமாக வந்து ஏஜாக நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் ஆகும். ஸோ அந்த பிக்மெண்டேஷன்லாம் நம்மளுக்கு இருக்காது. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பிளாக் மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். அப்புறம் டார்க் சர்க்கிள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சோப் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டும் தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன், இது இவ்வளோ சோப்ஸ் தான் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திவ்யா, ஆல் தி வெரி பெஸ்ட், கீப் ராக்கிங், கீப் கோயிங், பாய்.
தேங்க்யூ ஸோ மச் சத்யா, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட், நீங்களும் நல்லா பண்ணுங்கள், உங்கள் யூடியூப் சேனல் நல்லா வரணும். இது மூலயமா வந்து என் சோப்ஸ் பற்றி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எனக்கு ஒரு இதாக இருந்ததுக்கு, பிரிட்ஜ் மாதிரி இருந்ததுக்கு, என் சோப்ஸை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் சத்யா, தேங்க்யூ, பை பை. இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், பி சேஃப், பாய் பாய்.